மதுரை மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகள் யாரும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக உயிரிழக்கவில்லை என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர் பதிலளித்திருக்கிறார். அதே நேரம் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 15 பேர் ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்ததை நேரில் பார்த்ததாக நோயாளியின் உறவினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த மே மாதத்தில் கொரோனா இரண்டாவது அலை உச்சத்தில் இருந்தபோது மருத்துவ ஆக்சிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஆக்சிஜன் இருப்பை உறுதி செய்ய அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இரவு பகலாக கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்நிலையில் மே 17 தேதி மதியம் ராஜாஜி மருத்துவமனை கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த 20 டன் கொள்ளளவிலான ஆக்சிஜன் சிலிண்டரில் பற்றாக்குறை ஏற்பட்டு நோயாளிகளுக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறைந்தது. இதன் காரணமாக தீவிர சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சிகிச்சை வார்டில் இருந்து பிரத்யேக வீடியோ காட்சிகளுடன் நமது News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள மதுரை சுகாதார பணிகள் துணை இயக்குநர், மதுரை மாவட்டத்தில் கொரோனா பாதித்து சிகிச்சை பெற்று வந்த நபர்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக யாரும் உயிரிழக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த விவகாரம் குறித்து மே 17 தேதி கொரோனா தீவிர சிகிச்சை வார்டில் சிகிச்சை பெற்று வந்த பெண்மணியின் கணவர் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ளார். அப்போது அவர் தனது மனைவியின் சிகிச்சைக்காக உடன் இருந்தபோது மதிய நேரத்தில் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆக்சிஜன் அளவு குறைந்ததாகவும் அதனால் சுமார் 15 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் சப்ளை பண்றதுல வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருந்திருக்கு. பற்றாக்குறை வந்தாலும் நாங்க உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட கூப்பிட்டு இது மாதிரி குறையுதுங்க, அதனால வந்து உயிரிழப்பு ஏற்படுது, சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்றத வந்து நாங்க சொன்னோம். அப்புறம் அவங்களும் அதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணாங்க, பட் ஆனா இமீடியட்டா வந்து பண்ண முடியல. பாக்சிஜன் லெவல்ல ஒரு லெவல் இருக்கு, 5 பாயிண்ட் இல்ல 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் இருக்கிறதுல வந்து குறைச்ச லெவல் ஆக்சிஜன் லெவலுக்கு உள்ளவங்க வந்து பொழைச்சுக்கிட்டாங்க. அதிகமான ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் தேவைப்படுறவங்க வந்து இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அப்ப ஏற்பட்டுச்சு. இது வந்து அதுல வந்து ஒரு 10-15 கிட்ட அப்ப அன்னைக்கு மட்டும் இறந்தாங்க. இந்நிலையில் மற்றொரு கேள்விக்கு பதிலளித்துள்ள சுகாதார பணிகள் துணை இயக்குநர், மதுரை மாவட்டத்தில் முன்களப் பணியாளர்கள் 37 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் கொரோனாவால் உயிரிழந்த முன்களப் பணியாளர்கள் 5 பேர் குடும்பங்களுக்கு மொத்தம் 50 லட்சம் ரூபாயும், காவல்துறையில் உயிரிழந்த 4 பேர் குடும்பங்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கொரோனாவால் உயிரிழந்த முன்களப் பணியாளர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் கொரோனாவால் இருந்த பெரும்பாலான முன்களப் பணியாளர் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாமல் உள்ளது. மேலும் ஒரு சில குடும்பங்களுக்கு குறைவான நிவாரணத் தொகையே வழங்கப்பட்டிருப்பதும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க அரசிடம் நிதி கேட்டுள்ளதாகவும் சுகாதார பணிகள் துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கொரோனாவால் உயிரிழந்த முன்களப் பணியாளர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை விரைவில் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இப்பவும் கூட நேற்றைக்கு அந்த மருத்துவர்களுடனான சந்திப்பில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் மருத்துவ சங்கங்கள் ஒரு 4-5 சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த கொரோனா பாதிப்பில் உயிரிழந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்களில் முன்னுரிமை தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு இதுவரை உயிரிழந்த முன்களப் பணியாளர்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 27.14 கோடி ரூபாய் செலவழித்திருப்பதும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் வெற்றி. கரூரில் பாலியல் தொல்லை காரணமாக 12 வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியரும் தற்கொலை செய்திருக்கிறார்.
தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவி தனக்கு பாலியல் தொல்லை தரப்பட்டதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு கடந்த 19ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு காரணம் யார் என தெரியாத நிலையில் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரி மாணவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி படித்து வந்த பள்ளியைச் சேர்ந்த கணித ஆசிரியர் சரவணன் என்பவர் வழக்கம் போல புதன்கிழமை என்று பள்ளிக்கு வந்துள்ளார். ஆனால் தனது மாமனாருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லை என்று கூறி ஒரு மணி நேரம் அனுமதி கேட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பாததால் தலைமை ஆசிரியர் சரவணனை தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். அது சாத்தியப்படாததால் ஆசிரியரின் மனைவியை தொடர்பு கொண்டு கேட்டபோது சரவணனின் மாமனாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சரவணன் குடும்பத்தினர் அவரை தேடத் தொடங்கினர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த செங்காட்டுப்பட்டியில் உள்ள தனது உறவினர் இல்லத்தில் கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு சரவணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த கடிதத்தில் மாணவியின் தற்கொலைக்கு தான் தான் காரணம் என்று கூறி மாணவர்கள் வம்பிழுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் ஏன் தன்னை இப்படி நினைக்கின்றனர் எனக்கு தனக்கு புரியவில்லை என்றும் இந்த அவமானத்துடன் தனக்கு வாழ பிடிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் கடிதத்தில் அவர் எழுதியுள்ளார். இது தொடர்பாக துறையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூசெயலி நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில் தக்காளி விலை உயர்வின் பலன் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நிச்சயமாக இல்லை, இடைத்தரகர்களுக்கே அதிக லாபம், விவசாயிகளின் நிலை மாறாத சோகம், என்றும் அவர்களின் நிலை பாவம் என்று ஒருவர் கருத்து பதிவிட்டிருக்கிறார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக பிரிந்து போன குழந்தையை சட்ட போராட்டம் மூலம் மீட்ட பெண், விவரம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.